ಭೀತಿನಮೂರ್ಧ್ವಗುಂಡ್ರವಂತಂ ಸೃಜಗತ್ಪುಣ್ಯಫಲಂ ತೃದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸಾರ್ಥವಾಹಮೀಡೇ ಶಿಖಯಾ ಚೇಕರಿಣಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ. ಅಸದ್ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. ನೇತಿ ಅನ್ಯತ್ರ ಅಭಾವಾತ್ನ ತೃಣಾದಿರದು அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி சாங்கிய கண்டனம் வரைச்ச ஒரே புல் ஒரே தீர்த்தம், அத பசுமாடும் சாப்பிடுறது காளமாடும் சாப்பிடுறது. ஆனா பசுமாடு சாப்பிட்டதுன்னாக்கா பாலாக உண்டாகிறது, ஆனால் காளமாடு சாப்பிட்டா வெறும் சக்தியா தான் மாறுறது. இங்கெல்லாம் கூட பரமாத்மாவனுடைய அதீனத்தினாலதான் நடக்கிறதே தவிர்த்து இது அல்ல அப்படின்னு அங்க சொல்லி முடிச்சோம். இப்ப அதன் பேர்ல அவ ஒரு கேள்வி கேட்கிறா சாங்கியார், இந்த மாதிரி நீங்க சொல்றத காட்டி இப்படி சொல்லி பார்க்கலாம், பிரதானத்துக்கு காரணத்துவம் வரும் அப்படின்றதுக்கு அவ ஒரு ஹேத்து காமிக்கிறார். என்ன சொல்றான்னா, ஒரு கால் நடக்க முடியாதவன் ஒருத்தனக்கான், கால் நடக்க முடியாது, இன்னொருத்தனுக்கு வந்து கண்ணு தெரியாது. கால் தெரியாதவன் கண்ணு, கால் சரியில்லாதவன் கண்ணு தெரியாதவன், ஒரு அந்தன் ஒரு பங்கு, இவா ரெண்டு பேரும் என்ன பண்றானோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உபகாரம் பண்ணிப்பா. தமிழ்ல வந்து சொல்லுவா இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்லுவார். இரட்டை புலவர்கள் ஒருத்தருக்கு கண்ணு தெரியும் ஆனா கால் சரியில்லை, இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாது ஆனா கால் சரியா இருந்தது. கண்ணு தெரியாதவர் கால் சரியில்லாதவர் தூக்கி தோல்ல வச்சுருவார், அவர் நடந்து போவார், இவர் வழி சொல்லுவார், இவர் ரெண்டு பேரும் பாட்டு பாடுவார், இவர் பாதி பாட்டு அவர் பாதி பாட்டு, இந்த பாடல்லாம் இது வரும், இத மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மொடவன், அந்த மாதிரி ஒரு கண் தெரியாதவன், எப்படி கண்ணு தெரியாதவனுக்கு கால் சரியில்லாதவன் உபகாரம் பண்றான், கால் சரியில்லாதவனுக்கு கண் தெரியாதவன் உபகாரம் பண்றான், இத மாதிரி இருக்கே. சுவாமி தேசிகன் கூட அந்தோனந்த கிரகண வசகோ யாதி ரங்கேஷ எத்வது அப்படிங்கிறது, கண் வந்து ஞாச திலகத்துல சாதிக்கச்சே இதை மாதிரி சாதிக்கிறார். கண் தெரியாதவனும் கால் சரியில்லாதவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிட்டு இது சரணாகதி விஷயமா அவர் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி இங்க லோகத்துல இப்படி இருக்கா இல்லையா, அத மாதிரி பிரதானத்துக்கு சைதன்யம் இல்லை, ஞானம் இல்லை, ஆனால் இவன் இருக்கானே ஜீவன் புருஷன் அவ சொல்ற, அவனுக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரி சக்தி கிடையாது. இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறா, இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டான்னாக்கா பரஸ்பரம் உபகாரம் உபகார இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி ஏன் இங்க இருக்க கூடாது? ஒரு அச்சேதனமான பிரதானமும் அந்த மாதிரி சேதனமான புருஷனும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு போறா, பரஸ்பரம் உபகாரம் பண்ணிட்டு போறா, இதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு அவ கேக்குற. ஒன்னுத்துக்கு அறிவு இல்லை. புருஷன் வந்து இப்ப இங்க என்னக்கா அவ சித்தாந்த பிரகாரம் புருஷன் வந்து கால் சரியில்லாத மாதிரி, ஏன்னா நிஷ்கிரியன் விகாரமே கிடையாது, கிரியே கிடையாது, செயலே கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு அவ ஒத்துக்கிறார் புருஷனுக்கு. அந்த புருஷன் மொடவன் மாதிரி இருக்கான், கால் முடியாதவன் மாதிரி, ஞானம் இல்லாததுனால கண்ணு தெரியாதது, அதனால இந்த வந்து ஒரு குருடன் மாதிரி அந்தன் மாதிரி இந்த அச்சேதனமான பிரதானம் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் உபகாரி உபகார பாவம் இருந்துட்டு போட்டுமே, அதனால சேதனனுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால இந்த பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் வருது, பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் இருக்கிறதுனால இந்த சேதனனுக்கு அந்த சம்பந்தம் வருது, இருந்துட்டு போட்டுமே, இதுல என்ன விரோதம்? அதே மாதிரி
இரும்பு இருக்கு பாருங்க, மேக்னெட்னு சொல்றாளே காந்தக்கல், அந்த காந்தக்கல்ல வச்சுட்டு இருக்கோம் நம்ம, அதை கிட்ட எடுத்துட்டு போனாக்க இரும்பு வஸ்துக்கள்லாம் ஒன்று ஒட்டிடுறோம் வந்து. அந்த மாதிரிதான் காந்தக்கல் மாதிரி இவன் இருக்கான். அது சாதாரண இரும்பு துண்டு மாதிரி இருக்குது, அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த மாதிரி இருந்துட்டு போறது. அதனால ரெண்டு பேரும் சுட்டியில இப்படி இருந்தா என்ன தவறு, அது தோஷம் இல்லையே அப்படின்னு சாங்கியன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு பதில் நீ எப்படி சொன்னாலும் சரி அங்கேயே வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரெண்டு புருஷாள் அங்க நீ வந்து சொன்ன உதாரணம் உனக்கு தான் விபரீதம். என்ன அப்படின்னா, கண்ணு தெரியாதவன் கால் நடக்க முடியாதவன் இவா ரெண்டு பேருமே சேத்தனாள் ஜீவன்கள் புருஷர்கள், அதை நீ தான் ஒத்துக்கணும். ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கு, ரெண்டு பேருக்கு ஞானம் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் உபகாரம் பண்ணிக்கிறான்னு சொன்னா அது தோஷம் இல்லை. ஆனா இங்கேயோ ஒத்தனுக்கு ஞானம் இருக்கு, இன்னொருத்துக்கு ஞானம்ன்றதே கிடையாது, அதனால அது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்குதுன்னு நீ சொல்றதே ஒத்து வராதே, சம்பந்தமே ஒத்து வராதது, அதுவும் தோஷம். அந்த மாதிரி இரும்பு ஒரு கல்லுன்னு சொல்ற, அது கூட விசேஷம் என்னடாக்க, அந்த இரும்பு கல் வந்து கிட்ட போகணும், அது கிட்ட போனாதான் ஒட்டிக்கும், கிட்ட போறது அது. அந்த மாதிரி புருஷனானவன் இந்த பிரகிருதி கிட்ட சேர்ந்து இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா தான் அது வந்து இது வேலை செய்யும், அது இல்லாத போனா செய்யாது. அதனால ரெண்டு உதாரணமும் உனக்கு விரோதத்தை தான் கொடுக்கறது. இன்னொரு பெரிய தோஷம் இருக்கு, ஓம் சித்தாந்தத்துல இந்த பிரகிருதி அத மாதிரி இந்த இது இருக்குதே புருஷன் இவா ரெண்டு பேரும் என்ன பண்றா சொல்லு, பக்கத்துல பக்கத்துல இருக்கா அப்படின்னு நீ ஒத்துக்கிற, பக்கத்துல பக்கத்துல இருக்கா நீ ஒத்துட்டேனாக்கா, அப்ப என்ன ஆகும், இவன் முக்தனா இவன் பத்தனா அதை நீ சொல்லு. ஏன்னா பிரகிருதி சம்பந்தத்தினால்தான் இவன் வந்து பத்தனாகிறான் அப்படின்னு நீயே சொல்ற. ஆனால் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், இந்த ஜீவன் நிஷ்கிரியன் நிர்விகாரன் அவனுக்கு எந்த ஒரு இது விகாரமும் வராது அப்படின்னு நீ சொல்லியிருக்க. இப்படி நீ சொல்லிட்டு அந்த பிரகிருதி சம்பந்தம் இவனுக்கு வருதுன்னு சொன்னியானாக்க, அவனுக்கு தான் ஒரு தோஷமும் கிடையாது, அதனால அவன் நித்திய முக்தன் நீயே ஒத்து அவனே ஒத்துட்டு இருக்கான். பின்னாடி இந்த அதிகரணத்தினுடைய கடைசி சூத்திரத்துல கண்டனம் பண்ண போறார் சூத்திரக்காரர், நீயே அவனை நித்திய முக்தன் அப்படின்னு நீ சொல்ற. இப்ப அவன் நித்திய முக்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நித்திய முக்தனுக்கு என்ன 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 விசேஷம், நம்ம எல்லாம் சொல்றமே யோகிகள் அவ அத்வைதிகள் ஜீவன் முக்தாள் அப்படின்னு சொல்வார், நாமெல்லாம் யோகிகளை சொல்றோம். அவளுக்கு இந்த சம்சார பந்தம் அவளுக்கு இருந்தா கூட தாமர புஷ்பத்துல இல்ல பலாச இலையில தாமர இலையிலயோ பலாச இலையிலயோ ஜலம் ஒட்டாது பாருங்க, அந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாம என்னமோ தேக யாத்திரைக்கு இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியாள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். ஐயா வைத்த சுவாமிய சேவிச்சவாளுக்கு தெரியும் எப்படி எழுந்துருள் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அது மாதிரிதான் எழுந்துருள் இருந்தா, அந்த மாதிரி இருக்கும் நாம சொல்ற மாதிரி. இப்ப அவ வந்து தேக யாத்திரையை ஒத்துக்கிறா, நம்ம சித்தாந்தத்துல தேக யாத்திரையை ஒத்துக்கிறோம், தேக யாத்திரை கர்ம விஷயம் தான், ஏதோ இந்த உடம்பு பகவான் கர்மாவனால கொடுத்துருக்கான் அதுக்கோசரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சுவாமி சாதிக்கிறார் சேஷாயுஷுக்கு சேஷி தம்பதியா தீக்ஷாம் உதீக்ஷாமகே அப்படின்னு சாதிக்கிறார், ஏதோ அவன் வந்து சேஷி தம்பதி இருக்காளே ரெண்டு பேரும், அவளுடைய திருவுள்ள எப்போ வரும், எப்ப என்ன பத்திப்பா திருவுள்ள பத்தின என்ன ஏத்துப்பா அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுவும் நம்ம அதிகம் நம்ம இல்லை, நம்ம பிராரப்தம் எப்ப முடிகிறதோ அப்பதானே போக முடியும், அதனால சுவாமி சாதிக்கிறார். அதனால தேக யாத்திரைங்கிறது நமக்கு முடியணும், அதுக்கோசரம் இருக்கும். ஆனா இந்த சாங்கியன் என்ன சொல்லிவிட்டான்னாக்கா,
அவன் நித்திய முக்தன் அப்படின்னு சொல்றான். நித்திய முக்தனா போயிட்டான்னாக்க அந்த பிரகிருதி சம்பந்தம் வந்தாலும் அவனுக்கு சம்சார பந்தம் இல்லைன்னு ஆகும். அவன் நித்திய முக்தனா தானே இருக்கான்னு சொல்ற நீ. நித்திய முக்தனா இருந்தானாக்க அவனுக்கு செயல் கிடையாது, விகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி இந்த சிருஷ்டி அவன் பண்ணுவான்? பிரகிருதியோட சேர்ந்துட்டு சிருஷ்டி வர்றது, இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துன்னு பண்றதுன்னு நீ சொல்றியே, அது எப்படி வரும்? அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு, இப்ப சம்சார பந்தமே இல்லைன்னு எடுத்துலயும் அதனால அவனுக்கு மோட்சம் வரும், சம்சாரத்தை இருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போவான்னு சொல்றதும் சரியில்லாம போயிடும். ஏன்னா ஆல்ரெடி இவன் ஏற்கனவே இருக்கான் இல்லையோ, நித்திய முக்தனா தானே இருக்கான். நித்திய முக்தனா இருக்கிறவன் போய் திருப்பி மோட்சத்தை அடையவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது சரியில்லையே. நம்ம எவன் வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்னு அங்க வாக்கியம், இஹ அமிர்த அமிர்தோ பவத்தின்னு அர்த்தம், இங்கேயே முக்தன் ஆயிட்டான்னு அர்த்தம் வந்துடும். இதை அத்வைதிகள் ஜீவன் முக்தின்னு சொல்றா. அதை கண்டனம் பண்ணச்ச எம்பிரமானத்துல உள்ள என்னன்னாக்கா, அங்க எப்படி இருப்பானோ அத மாதிரி இங்கேயும் இருப்பான். அத மாதிரி அந்த மாதிரி தேசிய சாஹித்ய வைகுண்டவா சேவனமே அபிலாஷா முக்தானுபூதி மிக தாசியதமே முகுந்தா அப்படின்னு வரதராஜாஸ்து தயாசதகம் எல்லாம் சொன்னாரு. அதனால தொண்டர்களுப்படியாள் இந்திர லோகம்மாலும் அச்சுவை பெருடனும் வேண்டேன் அரங்கமானவர்களானே அப்படின்னு சொன்னார். அப்படியானாக்கா என்ன அர்த்தம்? இதுவே வைகுண்டமா அப்படின்னா, வைகுண்டம் மாதிரி இது. அந்த கோயில உள்ள இருக்கிற பரியந்தான் அது வந்து நிச்சய பூஜை தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட நமக்கு மோட்சம்ன்றது அங்க போனாத்தான், இங்க இருக்கிறது ஜீவன் முக்தி கிடையாது. அதனால அங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. இது அப்படின்னு பிரார்த்திக்கிறதுனால அந்த மாதிரிதான் நாம சொல்றோம். ஆனா இவன் என்ன சொல்லிட்டான்னாக்க, நிர்விகாரன் செயலே கிடையாது, எதுவுமே இல்லாதவனுக்கு அவனுக்கு எப்படி அது சம்பந்தம் வரும்? அது வரவே வராதே. வரவே வராதுனால அவனுக்கு இந்த மாதிரி இதுவே வராது, சம்சார பந்தமும் வராது. சம்சார பந்தமே வராதனால நித்திய முக்தனா இருக்கிறதுனால இவனுக்கு திருப்பி முக்தி வரும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இவனால இவனால முடியவே முடியாது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினால எம்பெருமானார் விவரிச்சு சாதிக்கிறது. இப்போ தீப ஸ்ரீ சூக்தியை சேவிக்கலாம். அப்போ ஒரு நிமிஷம் புத்தகம் எடுத்துக்கலாம். புருஷாஸ்மதிதிதமதிஷ்டம் சைதன்யமாத்திர வபு. சரி, பரமாத்மா கிடையாது எங்க சித்தாந்தத்துல, அதனால பரமாத்மா வந்து அதிஷ்டானம் பண்ணல. அப்படி பண்ணாட்ட கூட இந்த பிரதானம் என்ன பண்றது தெரியுமா? சைதன்யமாத்திர வபு, அதாவது ஞானஸ்வரூபனா இருக்கான். வபுன்னா சுரூபம்னு அர்த்தம், ஞானமே சுரூபமா இருக்கிறவன். நம்ம ஞான சுரூபமும் உண்டு, ஞான குணமும் உண்டுன்னு நாம ஒத்துட்டு இருக்கோம். ஆனால் அத்வைதிகள் சாங்கியன் பௌத்தன் இவெல்லாம் ஞானீக சுரூபம், குணம்ன்றதே ஒண்ணு கிடையாது, அதாவது ஞாத்திருத்தம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு இருக்க. அதனால சைதன்ய மாத்திர ஒப்புகு ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியவன், நிஷ்கிரியக ஒரு செயலும் இல்லாதவன், புருஷக புருஷன் இருக்கான். அவன் என்ன பண்றான்? அவனை சுவசந்நிதி மாத்திரேன சர்க்காதோ பிரவர்த்தையதி. சுவசந்நிதி மாத்திரேன, அவன் வந்து தன்னுடைய சந்நிதி தான் பக்கத்துல இருக்கானோ இல்லையோ, இந்த பிரதானத்தை காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறான், சிருஷ்டியெல்லாம் பண்ண வைக்கிறான். சர்க்காதோ பிரவர்த்தையதி, அதுக்கு உதாரணம் இது. யதா திருக்சக்தி யுக்த கமனசக்தி விகலக பங்கு, கண்ணு தெரிகிறது, திருக்சக்தி யுக்தக தரிசனம், தரிசன சக்தி யுக்தன், கண்ணு பார்க்க முடிகிறது. ஆனால் கமனசக்தி விகலக, நடக்கிற சக்தி இல்லாதவன், பங்குகு முடவன் நொண்டின்னு சொல்றமே அவன், புருஷாக ஒரு புருஷன் இருக்கான். அவன் என்ன பண்றான்? அந்தம் திருக்சக்தி விகலம், ஒரு கண்ணு தெரியாதவன், பார்க்கறதுக்கு சக்தி இல்லை அவனுக்கு, அப்படிப்பட்டவன். ஆனால் பிரவர்த்தி சக்தி யுக்தம், அவனால பிரவர்த்திக்க முடியும், பிரவர்த்திக்க முடியும், நடக்க முடியும், எல்லாத்தையும் எடுக்க முடியும், சொல்லி கொடுக்கணும். ஆனா தோ இந்த இடத்துல பாத்திரம் இருக்கு,
இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இந்த வீதி, அது வீடு, இது கல் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கேத்த மாதிரி நடந்து போவான். அதனால பிரவர்த்தி சக்தி யுக்தம் புருஷம் ஸ்வசன்னிதானா பிரவர்த்தயதி. கண்ணு தெரிஞ்சவன் ஆனால் கால் முடியாதவன். அவன் என்ன பண்றான்னாக்கா, கண்ணு தெரியாதவன் ஆனால் கால் எல்லாம் சக்தி இருக்குது, எல்லா காரியமும் பண்ண முடியும். அவனுக்கு அவனை வந்து தான் பக்கத்துல இருந்துட்டே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நடக்க வைக்கிறான், எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிறான். சோ சன்னிதானா பிரவர்த்தயதி, தான் பக்கத்துல இருந்துட்டே எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான் இல்லையோ. அத மாதிரி யதாச்ச அயஸ்காந்த அஷ்மா, அயஸ்காந்த அஷ்மன்னா அந்த இரும்பு துண்டு மேக்னட் காந்தக்கள், அது என்ன பண்றது, சோ சன்னிதானாது அயக பிரவர்த்தயது, தான் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த இரும்பு துண்டு இருக்கொல்லியோ அத வந்து இது காந்தக்கள், காந்தக்கள் என்ன பண்றது, சாதாரண இரும்பு துண்ட ஓட வைக்கிறது, இப்படி இருந்தானா தானா வருது, அது ஒட்டிக்கிறது, அதெல்லாம் பண்றது, அந்த மாதிரி பண்றது பிரவர்த்தயதி. தத்வதி சேத், அந்த மாதிரி அந்த மாதிரி பிரதானத்தை இந்த நிஷ்கிரியனாக நிர்வீகாரனாக நித்தியமுக்தனாக இருக்கக்கூடிய புருஷன் இத மாதிரி பிரவர்த்திக்க வைக்கிறான் பிரதானத்தை தான் பக்கத்துல இருக்கிறதுனால. இதுக்குதான் உதாரணம் ரெண்டு சொன்னோம், அவன் சேதன விஷயம் ஒண்ணும் அச்சேதன விஷயம் ஒண்ணும் ரெண்டு தவிர சொன்னோம். அதற்கு பரிகரத்தி, அதை வந்து சமாதானம் சாதிக்கிறார். ததாபி ததாபி, அப்படி நீ சொன்னாலும் உன் சித்தாந்தம் நிக்காது. தத்வதபி, அப்படி நீ சொன்னா கூட பிரதானசிய பிரவர்த்தி நான் உபபத்தியதே, பிரதானத்துக்கு பிரவர்த்தின்றது பொருந்தவே பொருந்தாது. எனக்கா தத்ரஹி பங்கோகோ புருஷசிய கமனசக்தி விகலசியா, உதன் கால் சரியில்லை வந்த புருஷன் அவனுக்கு அதனால் நடக்க முடியாதவனால, அதனால கமனசக்தி விகலன். அப்படி இருந்தா கூட மார்க்க உபதேசாதி வியாபாரம் காதா சித்தோதரிசியதே, அவனோட வழியெல்லாம் காமிக்க முடியும், வழி காமிக்க முடியும், கண்ணு தெரிகிறது அவனுக்கு, வழி காமிக்க முடியும், பேச முடியும், வழி காமிக்க முடியும், இப்படி போ அப்படி போன்னு சொல்ல முடியும், இந்த இடத்துல உட்காரலாம், இந்த இடத்துல நிற்கலாம், இங்க வெயில் இருக்குது, இங்க இருட்டு இருக்கு, இங்க நிழல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், எத்தனையோ மார்க்கோபதேசங்கள்லாம் சொல்ல முடியும். அது காதாச்சித்தாக தரிசியதே, அப்பப்ப அவன் சொல்லி தருவானோ இல்லையோ, மார்க்கத்தெல்லாம் உபதேசிப்பான், இந்த வழி இது வழியெல்லாம் சொல்றான் அவன், அது நம்ம பாக்குறோம், அது பார்க்கப்படுகிறது நம்ம அல்லால. அதே மாதிரி அந்த சாக்ஷுஷ வியாபார விரகேபி, அவனுக்கு கண்ணு தெரியல, அதனால கண்ணால என்ன பண்ணணுமோ அதை அவனால பண்ண முடியல, கண்ணால என்ன பண்ணணுமோ அது அவனால பண்ண முடியல, அது வாஸ்தவம். வாஸ்தவம் தான், அப்படியே இருந்தா கூட அந்த சாக்ஷுஷ வியாபார விரகேபி பங்கு உபதேச கிரகணாதிகி சேதன தர்மம் அஸ்தி. கண்ணு தெரியல, கண்ணு வியாபாரம் இல்லை, சக்ஷுரந்திரிய வியாபாரம் இல்லை, ஆனாலும் கூட அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால இந்த வந்து கால் சரியில்லாதவனுக்கான அவன் உபதேசங்கள்லாம் பண்றான், இப்படி போ அப்படி போன்னு அதை கேட்டுண்டு பிரவர்த்திக்கிறதுக்கு ஞானம் இருக்கா இல்லையா அவனுக்கு, அவனுக்கு அது இருக்குது. பங்கு உபதேச கிரகணாதிகி சேதன தர்மம் அஸ்தி, நம்ம அவனை சொல்லி கொடுத்தான்னாக்க, அந்த காலத்துல அடியெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் அதிகம் சார் அப்படின்லாம் யாருக்கும் பாடம் சொல்லல, அப்படி என்ன பண்ணுவேன்னாக்க, சேத்துக்கு ஒரு சேர்ல உட்காந்து இன்னொரு சேருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், அப்படிதான் ரொட்டர் பண்ணேன், அப்படிதான் அடிய நிறைய பாராயணம் எல்லாம் பண்ணினேன் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம். ஏன்னாக்கா மனுஷா இல்லை, கேட்கறதுக்கு மனுஷா இல்லை, நம்ம ஏதோ சொல்லிக்கணும், நமக்கு வரப்படுத்திக்கணும், அது மாதிரி அந்த காலத்து பெரிய பெரிய மகான்கள்லாம் இது மாதிரிதான் சிந்தனை பண்ணுவார், நாலு பேர் சேர்ந்து இருந்தா சிந்தனை பண்ணிப்பா, இல்லைன்னா ஒரு செவத்துக்காக சொல்லிட்டு இருப்பா, இது அந்த மாதிரி உண்டு. என்னன்னாக்கா தனக்கு ஞானம் வரப்படுத்திக்கணும் அப்படின்னு அரே ஒண்ணும் தெரியாதவன் சாமானியமா எதுவும் சொல்லிக்காது. இப்போ அதே எதிர ஒருத்தன் உட்காந்துதான் வச்சுக்கோங்க, நம்ம சொல்றத அவன் கேட்டுட்டான்னாக்கா ஓரளவு அவனால கிரகிக்க முடியறது. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு சொல்ல முடியும், இன்னொருத்தனால கிரகிக்க முடியும், இப்படி இருக்கோ இல்லையோ. அதனால இந்த ரெண்டு இடத்துல பொருந்தி போறது, ஏன்னா ரெண்டு பேருமே சேதனங்கள், அதனால சேதன தர்மம் அஸ்தி, சேதனுக்குரிய தர்மம் அதான். அப்ப சொன்னாக்க அதை கிரகிச்சுக்கிறதுன்றது அது இருக்கு. அத மாதிரி அயஸ்காந்தமனேகே அப்பி
அயப் பிரவர்த்தோ காதாசித்தம் அயப் சன்னிதானம் வித்யதை. இப்போ காந்தக்கள் இருக்கு, அந்த காந்தக்கள்னாலே இன்னொரு ஒரு இரும்பு சாதா இரும்பு துண்டு பிரவர்த்திக்கிறது, அது நகர்றது அப்படின்னு சொல்றோம். அது எப்போ அந்த ரூம்ல காந்தக்கள் இருக்குது, இந்த ரூம்ல ஒரு இரும்பு துண்டு இருந்ததுன்னா அது பக்கத்துல வரலையே, அப்ப அது வேலை செய்யாது. ஆனா அந்த அயஸ்காந்தத்தை கொண்டு வந்து அந்த காந்தக்கல்ல கொண்டு வந்து சாதா இரும்பு துண்டு பக்கத்துல நம்ம வைக்கணும். அப்படி வச்சாதான் அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும், இல்லைன்னா ஒட்டிக்கவே ஒட்டிக்காதே, இல்லைன்னா ஒட்டிக்கவே ஒட்டிக்காது, அது வேலை செய்யாது. அது சொல்ற அயஸ்காந்தமனையரப்பி அயப்பிரவர்த்தம், ஒரு இரும்பு துண்டு பிரவர்த்திக்கிறது விஷயத்துல காதாசித்தம் அயப் சன்னிதானம் வித்தியதை, அது பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருந்தா அந்த அதனுடைய சுவாவம், அது அந்த காந்தக்கல்லுக்கு சுவாவம் பக்கத்துல இருக்கிற சாதா இரும்பு துண்டை இழுக்கிறதுன்றது, அதனால பண்றது அது, அது பக்கத்துல இருந்தாதான். இங்க அப்படி இல்லையே, என்னன்னாக்க இவனுடைய சுபாவம் என்ன, ஜீவனுடைய புருஷனுடைய சுபாவம் நிஷ்கிரியன், அவனுக்கு சேஷ்டன்றதே கிடையாது, வெறும் ஞானம் பிரகாசிச்சுருக்கு அவ்வளவுதான். அவன் நிஷ்கிரியன் நிர்வீகாரன் நீ தான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கே பிரவருத்தி இல்லை, அவனுக்கே பிரவருத்தி இல்லைன்னாக்கா கிரியையே இல்லைன்னாக்கா அவன் இன்னொன்னு பிரவருத்திக்க வைக்கிறான்றது எப்படி சொல்ல முடியும்? அதனால அது எடுக்கிறதே, அது கிடையாது கூடாது. அதனால அயஸ்காந்தமனையரப்பி அயப்பிரவர்த்தோ காதாசித்தம் அயப் சன்னிதானம் வித்யதை ஈஹது சந்நிதி மாத்திராத்திரேக்கி தாதிரஜா கஷ்டித் விசேஷம் உபயத்ராபின வித்யதை. ரெண்டு இடத்துலையும் இல்லை, ரெண்டு உதாரணம் நீ சொன்ன, அந்த ரெண்டு உதாரணம் அன்வயிக்கிற மாதிரி பிரதானத்துக்கிட்டையோ அல்லது இந்த புருஷன்கிட்டயோ இல்லவே இல்லையே, இல்லவே இல்லை. கண்ணு தெரியாதவன் காது கால் சரியில்லாதவன் சொல்றத கேட்டு பண்ணாதான் இல்லையா, அந்த மாதிரி கேட்கறதுக்கு பிரதானத்துக்கும் முடியாது, அச்சேதனமான பிரகிருதிக்கும் முடியாது. ஏன்னா கேட்கவும் முடியாது. ஆனா இவனாவது உபதேசம் பண்ணுவானா பார்த்தா, இவன் தான் நிஷ்கிரியனாச்சே, நிஷ்கிரியனான இவனால எப்படி அதை சொல்ல முடியும், உபதேசிக்க முடியும், அது முடியவே முடியாது. உபயத்ராவே நவித்தியது. சரி அதுதான் போட்டோன்னு பார்த்தா, இதை காட்டிலும் பெரிய தோஷம் உனக்கு புருஷ சன்னிதானத்து நிச்சயத்தேன, புருஷ சன்னிதானம் இருக்கே, அதாவது இந்த புருஷன் பிரகிருதியோட சேர்ந்திருக்கான், சேர்ந்திருக்கிறதுனாலதான் சிருஷ்டி உண்டாகிறது அப்படின்னு நீ சொல்ற. அப்படியானாக்கா இந்த சேர்ந்திருக்கிறதுன்றது, இந்த உடம்போட நான் எப்பொழுதும் இருக்கேன், இந்த உடம்போட எப்பொழுது இருக்கான், பிரகிருதியோட பக்கத்துல தான் இருக்கேன், நான் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும், எப்பொழுதும் எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கணும். நேத்தியே சொன்னோம் அதை, வெதிரேக அனுவசித்த அனபேக்ஷத்வாதுன்னு. நீ வந்து புருஷாசம் வச்சுட்டு செய்து நீ கேட்டேனாக்கா இதான் பதில், இது பெரிய தோஷம் இது. அதனால புருஷ சன்னிதானஸ்து நித்தியத்வேன நித்திய சர்க்க பிரசக்தி, எப்பொழுதும் சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும், ஏன்னா பக்கத்திலே இருக்குது இந்த புருஷனும் பிரகிருதியும் பக்கத்துல விடாம இருக்கா, அந்த தொடர்புன்றது எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் இருந்ததுன்னாக்கா அவசியம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும். ஆனா நீ ஒத்துக்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன், சிருஷ்டிங்கிறது ஒரு காலத்துல, பிரளயங்கிறது இன்னொரு காலத்துல அப்படின்னு நம்ம ஒத்துட்டு இருக்கோம். அதனால இது வரவே வராது, அத சொல்றது. அது மாத்திரம் இல்ல, ததாசதி பிரதிசர்காபாவகா அபவர்காபாவ பிரசங்க, எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கோல்லையோ, இவன் நித்திய சுத்தன் நித்திய முக்தன், அதனால அபவர்காபாவ பிரளயமும் வராது மோட்சமும் வராது இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு தான் வந்து நித்திய சுத்தனா இருக்கான், நித்திய முக்தனா இருக்கான், ஏற்கனவே அவன் முக்தன் தானே, அதனால மோட்சம் வராது. அல்லது இந்த பிரகிருதியோட சேர்ந்து இருந்தா இருந்தாக்க அவன் பத்தன் அர்த்தம், பிரகிருதியோட சேர்ந்து இருந்தாக்க அவன் பத்தன் பா சம்சாரின்னு அர்த்தம், பிரகிருதியோட விடுபட்டாதான் அவன் முக்தன் அர்த்தம். இங்கேயோ பிரகிருதியோட சேர்ந்தே இருக்கான் இவன், எப்பொழுதும் பிரகிருதியோட சேர்ந்து இருந்தான்னா அவன் சம்சாரின்னு தான் அர்த்தம், அதனால அவனுக்கு மோட்சம் எப்போ வரும்? அதனால அபவர்காபாவ பிரசங்க, அபவர்கன்னா மோட்சம், மோட்சம் இல்லை அதுவும் பிரசங்கம், அது அனிஷ்டம். ஏன்னா நீயும் ஒத்துன்ருக்க இந்த பிரகிருதியை விட்டுட்டாக்க அவனுக்கு மோட்சம் வரும், பிரகிருதியோட சேர்ந்து இருந்தாக்க அவனுக்கு சம்சாரம் அப்படின்னு நீயும் ஒத்துன்ருக்க. அதனால இந்த மாதிரி விரோதம் வந்துடும், இந்த விரோதம் வந்துருச்சுனாக்க ஒன்னாலையும் பரிஹரிக்க முடியாது,
ஒன்னாலேயே பரிஹரிக்க முடியாத தோஷம் இதுல அங்கித்த. அப்புறம் அடுத்த சூத்திரம், இவ ஒரு விஷயமே சொல்லியிருக்க, இந்த சத்தம் ரஜஸ் தமசு என்று அது மூணும் ஒரே மாதிரி ஒரே லெவல்ல இருந்ததுன்னு சாமிய தசா எல்லாம் சமமா இருந்ததுன்னாக்கா, ஒரே லெவல்ல இருந்ததுன்னாக்கா பிரளயம் வந்துடும். அந்த மாதிரி ஒண்ணுக்கொண்ணு தாரதமியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சத்தம் அதிகமா இருக்கு ரஜஸ் குறைவா இருக்கு இந்த மாதிரி தாரதமியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல சிருஷ்டி வரும் அப்படின்னு நம்ம சொல்ற. அதை எப்படி சொல்றாருனாக்கா, இந்த சத்வரஜமசன் மூணு குணங்கள் இருக்கே இதுக்கு அங்காங்கி பாவத்தை வச்சு நம்ம சொல்றா, அங்காங்கி பாவத்தை வச்சுன்னு சொல்றா. அங்காங்கி பாவம்னா எப்படி, எது அதிகமா இருக்கோ அது அங்கியா இருக்கும், எது குறைவா இருக்கோ அது அங்கமா இருக்கும். இப்போ சத்துவ குணம் அதிகமா போயிடுத்து மீதி ரெண்டு குணம் இப்ப குறைவா இருக்கும், அப்ப அந்த ரெண்டு குணமும் சத்துவ குணம் அதிகமா இருக்கு பாருங்க, அந்த சத்துவ குணத்துக்கு அங்கங்களா இருக்கும், சத்துவ குணம் அங்கேயா இருக்கும். அதே மாதிரி அங்காங்கி பாவம் வச்சுட்டு இவன் வந்து இதை ஒத்துக்கிற, ஜெகத் பிரவிற்த்தி ஜெகத்தினுடைய சிருஷ்டி பிரவிற்த்தி இதெல்லாம் அப்படி இருக்கும்னு அவன் ஒத்துக்கிறார். இப்ப நீ இதையே நீ ஒத்துண்டியானாக்கா, இப்ப அங்காங்கி பாவம் இருந்தாதான் அவளே சொல்ற பிரதி பிரதி குணாசிரிய விசேஷாத் அப்படின்னு அவ சொல்றாரு சாங்கியம். அதாவது அங்காங்கி பாவம் இருந்தாதான் இந்த குணங்களுக்குள்ள ஒன்னு அங்கியாகவும் மீதி ரெண்டு அங்கங்களாகவும் இருந்தாதான் ஜெகத்தனுடைய சிருஷ்டி வரும் பிரவர்த்தி வரும் அப்படின்னு அவ சொல்ற. அது நீ ஒத்துட்டு கேள்வியா, இப்ப என்ன ஆகும், அத மாதிரி பிரளயம் அப்படித்தான் ஆகணும், அங்காங்கி பாவம் தான் பிரளயம் வரும். ஆனா பிரதிசர்க்க பாவத்துல என்ன, பிரதிசர்க்க நிலையில பிரளய திசையில என்ன ஆகும், சாமியாவஸ்து தான் நீ உத்துன்ட்டு இருக்க, எல்லாம் ஒன்னு அதிகம் ஒன்னு குறைவு கிடையாது, மூணும் ஒரே மாதிரி இருக்கணும், அதனால ஜெகத்தினுடைய சிருஷ்டி அப்ப வராது. வைஷமியம் இருக்குன்னு சொல்லிட்டாக்க பிரகிருதியில மூணு இருக்கு சத்வரஜ சமத்து, அவனுக்கு வைஷமியம் இருக்கு, ஒன்னு அதிகம் ஒன்னு குறைவு அப்படின்னு சொன்னியானாக்கா, இந்த மாதிரி வைஷமியத்தை பண்றது யாரு அல்லது சாமியத்தை பண்றது யாரு, சமமா இருக்கிற நிலைங்கிறது யாரு பண்ற, விஷமமா இருக்கிற நிலைங்கிறது யாரு பண்ற, யாரு இல்லையோ, நீ தான் பரமாத்மான்றது ஒண்ணு ஒத்துக்கலையே, நீ பரமாத்மான்றது ஒண்ணு ஒத்துக்காததுனால இவ பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஒண்ணு விஷமமாவே இருக்கணும், அதாவது தாரதமியம் இருக்கணும், அல்லது சமமாவே இருக்கணும், தாரதமியம் இல்லாம. நீ தாரதமியம் இல்லாம சமமா இருந்ததுனாக்க சிருஷ்டி வராது, நீ தான் இருக்கு சரிசமமா இருந்தது மூணு குணமும், அப்போ பிரளயம் அது வந்து எப்பொழுதும் அப்படியே இருக்கணும், ஏன்னா அதை மாறுறதுக்கு வழி இல்லையே. அதே இதுக்கு வைஷமியம் வந்துட்டு அப்ப சிருஷ்டின்னு சொன்னாக்க, வைஷமியம் வந்துடுத்துனா எப்பொழுதும் சிருஷ்டியே இருக்கணும், ரெண்டுத்தையுமே நீ ஒத்துக்க மாட்ட, ரெண்டுத்தையும் வேணும், அங்காங்கி பாவம் இருந்து அங்காங்கி பாவம் இருந்ததுன்னா சிருஷ்டி, அங்காங்கி பாவம் இல்லைன்னாக்கா பிரளயம், அங்காங்கி பாவம் இருக்கு அங்காங்கி பாவம் இல்லைன்றதுக்கு எது நிபந்தனை என்ன, எது நிர்பந்தம், எதை கொண்டு சொல்ற நீ, ஏற்றத்தாழ்வு இருந்தாத்தானே சிருஷ்டி இருக்கும், அதுவே இல்லையே இப்போ, ஏன்னா பிரளய திசையில் அது மாதிரி இல்லையே, அதனால சிருஷ்டியே வராது, எப்பொழுதும் இதுதான் இருக்கும், பிரளயமே இருக்கும், அல்லது சிருஷ்டியா இருந்ததுனாக்கா பிரளயமே வராது. அதனால நீ வந்து எப்போ எப்பொழுதும் படைப்புன்னு சொல்ல முடியாது, எப்பொழுதும் பிரளயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு, படைப்பு அந்த சிருஷ்டி அது மாதிரி பிரளயம் இது ரெண்டும் மாறி மாறி தானே வந்துட்டு இருக்குது, மாறி மாறி வந்துட்டு இருக்குச்ச, ஒண்ணு விஷம தசை ஒண்ணு இந்த திசை அப்படின்னு சொன்னியானாக்க, அதுக்கும் பரமாத்மான்னு ஒண்ணு கிடையாது, பிரதானம் தானா அது மாதிரி மாறிடுதுன்னு சொன்னாக்க
அது எப்படி சரியா இருக்கும். அதனால பகவான் அதிஷ்டானம் பண்றான், அவன் ஆள்கிறான், அவன் ஆள்றதுனால இந்த பிரபஞ்சமானது மாறிண்டே இருக்கு. சிருஷ்டி வர்றது, பிரளயம் வர்றது, சிருஷ்டி வர்றது, பிரளயம் வர்றது, மாறி 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 அது பாட்டுக்கு காலச்சக்கரம் அற்புதமா நடந்துட்டு இருக்குது. அந்த பகவானே கணக்கு இல்லைன்னு சொல்ல அப்ப காலச்சக்கரமே இல்லைன்னு ஆயிடும், ஒழுங்காகவே வராது. ஏன்னா அது பாசன் இருக்கும், விபரீதமான சிந்தைன்றது எப்படியோ இருக்கு. சேர ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான், அது ஓடிட்டு இருக்குது, அது குதிரையும் இல்லை, தானா ஓடி போய் எங்கேயா போய் முற்றின்னு தான் நிற்கும். அதே அந்த தேரையே ஒருத்தன் சரி ஒண்ணுமோ குதிரை இல்லாட்டா கூட அப்படி இழுத்து நிறுத்தினான்னாக்கா தானா நிக்கிறது. அந்த மாதிரிதான் இதெல்லாம். அதனால இந்த வைஷமியம் குணங்களுக்கு இருக்குன்னாக்கா சிருஷ்டி, அது இல்லைன்னாக்கா சாமியதசை. சாமியதசை இருந்ததுன்னாக்கா அப்ப பிரளயம் அப்படின்னு நீ சொல்ற. இதை ஒத்துக்கிறியா அதை ஒத்துக்கிறியா, எதை ஒத்துண்டாலும் ஒண்ணுதான் நிற்கும். ஏன்னா பகவானால அதிஷ்டானம் பண்ண பிள்ளைகள் இல்லையோ, அதனால உனக்கு அது தோஷம் வரும். அத சொல்ற இதஸ்ட அங்கித்வா அனுபபத்தேஸ்ட குணானாம் உத்கர்ஷ அபகர்ஷ ரூப அங்காங்கி பாவீன ஜெகத் பிரவர்த்தி. சத்வரஜஸ்தமசாகிய குணங்கள் அவைகளே உத்கர்ஷம் அதிகமாகிறது ஒண்ணு, அது மாதிரி அபகர்ஷம் குறவாகிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால எது உத்கர்ஷமா இருக்குதோ அது அங்கி, எது அபகர்ஷமா இருக்குதோ அது அங்கமா இருக்கும், இந்த அங்காங்கி பாவம். அதனாலதான் ஜெகத் பிரவர்த்தி, ஜெகத்தினுடைய பிரவர்த்தி பிரதிசர்காவஸ்தாயாம். அந்த மாதிரி பழைய திசையில எப்படி இருக்கும், சாமியாவஸ்தானாம் சாமியாவஸ்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிற சமயத்துல ஏகசிய உத்கர்ஷ ரூப அங்கித்துவ அனுபவத்தேஸ்த, எது அதிகமா இருக்கோ அதுக்குதானே அங்கி அங்கித்துவன்றது. இப்போ சாமியாவஸ்தன்றதுன்னு வச்சுக்கோங்கோ, சத்துவமா ரஜசா தமசா எது அங்கம்னே சொல்ல முடியாது, எது அங்கின்னு சொல்ல முடியாது, ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால எது அங்கம் எது அங்கின்னு சொல்லவே முடியாது. அது அங்காங்கி பாவம் இருந்தா தான் ஜெகத் பிரவர்த்தின்ற, அது பிரளயமோ அல்லது சிருஷ்டியோ எதுவா இருந்தாலும் சரி அங்காங்கி பாவம் இருந்தா தானே வரும். இப்ப சாமியாவஸ்தை தான் இருக்கு, சாமியாவஸ்தையா இருந்ததுன்னாக்க பிரளய திசையில அது எப்படி வரும், அது வரவே வராது. அதனால அங்கித்துவ அனுபவம் தத்ராபி உத்கர்ஷோ அஸ்து செய்து சர்வதா சர்வ சர்க்க பிரசங்க. இல்ல இல்ல பிரளய திசையில கூட அங்கித்துவம் இருக்கு, ஒண்ணு அதிகமா இருக்கு ஒண்ணு குறைவா இருக்குது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்படியானா நீ தான் ஒத்துட்டு இருக்க. வைஷம்ய தசை ஒன்னு அதிகம் ஒண்ணு குறவுன்னு சொன்னாக்கா அப்ப சிருஷ்டி எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பிரளயம் நீ சொல்லியிருக்க. பிரளய திசையில கூட உத்கர்ஷம் அபகர்ஷம் இருக்குன்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப சிருஷ்டி தான் இருக்கு. ஏன்னா இந்த நியமம் நியமம் சொல்லியிருக்கியோ இல்லையோ, எது விஷமமா இருக்கோ அது வந்து சிருஷ்டியை கொடுக்கும், எது சாமியமா இருக்கோ எந்த காலத்துல அப்போ பிரளயத்தை கொடுக்கும். நீ தானே சொன்னேன், இப்ப நீ என்ன சொல்ற, பிரளய திசையில கூட உத்கர்ஷ அபகர்ஷம் இருக்கு அங்காங்கி பாவம் இருக்கு அப்படின்னு நீ சொன்னேனாக்க அங்காங்கி பாவம் வந்ததுன்னாக்க நிச்சயமாக சர்க்கம்தான் சிருஷ்டி தான் இருக்கு. அதனால நித்த சிருஷ்டி ஆயிடும், எப்பொழுதும் சிருஷ்டின்னு ஆயிடும். இல்ல எப்பொழுதும் சாமியமா இருக்குன்னு சொன்னியானாக்க எப்பொழுதும் பிரளயம் ஆயிடும், இதுவும் சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாது. அதனால உன் சித்தாந்தத்துல எல்லாம் விருத்தந்தான் அப்படிங்கறது இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார் அஸ்வத் குரு பரம்பராயி நமஹா.